சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அலமு ஆக்சுவலா பார்த்தா இந்த பாராட்டெல்லாம் அலமுக்கு தான் போய் சேரும். இதுல இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு எனக்கு தெரியும். கரெக்ட் தான், அவன் ஜெயிச்சது காரணம் அலமு தான். ஏன்னா அவன் கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி அவன கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி அவன் ஜெயிச்சது காரணம் அலமு தானே. உங்களுக்கு கேம பத்தியும் தெரியாது, கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பத்தியும் தெரியாது, எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு தேவையில்லாம பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, போங்க. ஓ, ஒப்புக்கு சப்பானி. நான் ஒப்புக்கு சப்பானி வாய மூடிட்டு இருக்கணும்ல. அமுதா சார், நீ ஆன பத்தியா? அதான் ஆட்டம். அதே மாதிரி நாளைக்கு ஆனனு வச்சுக்கோ, சந்தேகமே இல்லாம நீ தான் வின்னர். தேங்க்ஸ் சார், உங்களுடைய கோச் அத்தை கையெல்லாம் கொடுத்த உற்சாகம் இதெல்லாம் தான் சார் என்ன ஜெயிக்க வச்சுச்சு. அதுலயும் கிரவுண்ட்ல வச்சு கையில் கொடுத்த என்கரேஜ்மெண்ட என்னால மறக்கவே முடியாது சார். நான் ஜெயிச்சதுக்கே அதான் சார் காரணம். நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மனசு நொந்துடக்கூடாதுன்னுக்காகவே நான் வெறியோட ஆனன் சார். ஓ சூப்பர், அந்த ரூட்ல வர பஸ் ஓடுதா? அடா பாவிகளா, எல்லா ரூட்லயும் பஸ் போகுதேடா, என் ரூட்ல மட்டும் டிராபிக் ஜாம் ஆகி தவிக்கிறேன்டா. என்னங்க அவர் படுக்கு தனியா பேசிட்டு இருக்காரு? அது அப்படிதாங்க, பசி வந்துச்சுனா அப்பப்ப இப்படி ஆயிடுவேன். டேய் மகேந்திரா, ஏய் இல்ல இல்ல மகி, வா டீ குடிக்க போலாம், வா வா. வரங்க வரேன். அமுதா, உண்மையிலே நீ கலக்கிட்டடா. இந்த அளவுக்கு ஒரு வேகம் ஜெயிக்கணும்ன்ற வெறி உனக்குள்ள இருக்கும் நான் நினைக்கவே இல்லடா. நேத்து நீ அழுத அழுகைக்கும் சின்னக்கு நீ ஆடின ஆட்டத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்ததுடா. இன்னைக்கு நீ ஜெயிச்ச மாதிரியே நாளைக்கு நீ ஃபைனல்ஸ்லயும் ஜெயிச்சிட்டேன்னு வை. அப்புறம் அவ்வளவுதான், உங்க அப்பாவை கையிலேயே பிடிக்க முடியாது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஜெயிச்சா மட்டும் இல்லத்த, நாளைக்கு நான் தோத்தாலும் எங்க அப்பாவை கையிலேயே பிடிக்க முடியாது, அப்பவும் வானத்துக்கும் பூமிக்கும் தான் குச்சிட்டு இருப்பாரு என்ன அடிக்கிறதுக்காக. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு. டேய், விளையாடும் போது உங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டே ஆடினன்னு வச்சுக்கோ, நீ தோத்துருவ. வேற ஏதாவது மனசுக்கு பிடிச்ச விஷயமா நினைச்சிட்டு ஆடு, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். கண்டிப்பா அத்த, இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் என் மனசுக்கு பிடிச்சத நினைச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா விளையாடுறேன். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாடா, உன்னை சப்போர்ட் பண்ணாம வேற யார சப்போர்ட் பண்ண போறோம்? சரி அத்த, பேசிட்டு இருங்க, நான் போய் சோழ கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு வெற்றியில செவ்ல உற்சாகமா ஆயிட்டான்ல. நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். கயல், என்ன கயல், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அமுதன் ஜெயிச்சது உனக்கு சந்தோஷம் இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? சித்தி, அமுதன் ஜெயிக்கணும்னு தான் நான் நினைச்சேன், அதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். ஒருவேளை அவன் தோத்து போயிட்டா அவன் நொறுங்கி போயிருவான்னு நினைச்சு ரோஹித் கிட்டயும் போய் பேசினேன். என்னது, ரோஹித் கிட்ட போய் பேசுனியா? என்ன சொல்ற, அவன் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அமுதனுக்கு விட்டு கொடுக்க சொல்லி சொல்றதுக்காக தான் போனே. அறிவு இருக்க உனக்கு, எதுக்கு அமுதனுக்காக அவன் கிட்ட பிச்சை கேட்ட? இல்ல சித்தி, அமுதன் தோத்தானா அவ மாமா கிட்ட வாங்க போற அடிய என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் மோட்டர் பைக் தெரியாம கொண்டு போய் மோதிட்டான்றதுக்காக அமுதனையும் வெற்றியையும் பெல்ட் எடுத்து அடி அடி நடிச்சு விளாசி எடுத்துட்டாரு. இன்னொரு தடவை அவன் அடி வாங்கினானா அவன் தாங்க மாட்டான் சித்தி. அவனுக்கு மனசுல பலம் கிடையாது, நொந்து போய் தப்ப ஏதாச்சும் பண்ணிக்குவானோன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் ரோஹித்தை பார்த்து விட்டு கொடுக்க சொல்லி கேக்குறதுக்காக போனேன். அப்போ அவன் விட்டு கொடுத்துதான் அமுதன் ஜெயிச்சிருக்கானா? இல்ல சித்தி, ரோஹித் விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். தோக்குறது விட்டு கொடுக்கறது இந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இல்ல, நான் தான் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டான். அப்படின்னா அமுதன் தன்னுடைய திறமை காட்டி தான் ஜெயிச்சிருக்கான், இது நல்ல விஷயம் தானே? அதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படணும்? தெரியல சித்தி, ஒரு பக்கம் தோத்து போன என் மாமா பையன் ஜெயிச்சத நினைச்சு சந்தோஷமா இருக்கு,
இன்னொரு பக்கம் தோத்தே பழக்கம் இல்லாத ரோஹித் தோத்தத நினைச்சு வருத்தமா இருக்கு. பாவம் சித்தி, அவன் இந்த தோல்விய அவன் எப்படி ஜீர்ணிச்சுக்க போறான்னு தெரியல. என்னடி நீ அவனுக்காக வருத்தப்பட்டு இருக்க? என்ன காரணம்னு தெரியல சித்தி, ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மடையனுக்காக வருத்தப்படுற மாதிரி முட்டாள்தனமான காரியம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அவன் ஒழுக்கானவனா இருந்து வருத்தப்பட்டா பரவாயில்ல, அவன் கிட்ட எந்த நெறிமுறையுமே இல்ல. தோத்ததுக்கு அப்புறமா எப்படி நடந்துக்கிட்டான்னு பார்த்தல, வெறி புடிச்சவமான நடந்துக்கிட்டான். அவங்க அம்மா அவனுக்கு மேல ஆட்டம் போடுறான். இவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு நீ வருத்தப்படுற, இவனுக்கு நீ பரிதாபப்பட்டனா உன் பார்வையில என்னமோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். வா